இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. உலகம் என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டீர். உலகம் என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டீர். உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். என்னை உயர்த்தி நிறுத்துகின்றீர், உயர்த்தி நிறுத்துகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. வாழ்வினிலே வெளிச்சமாய் நீர் வந்தீர். இருண்டிருந்த என் வாழ்வினிலே வெளிச்சமாய் நீர் வந்தீர். வறண்ட நிலமான என் வாழ்வில் ஜீவ நதியாய் பாய்கின்றீர். வறண்ட நிலமான என் வாழ்வில் ஜீவ நதியாய் பாய்கின்றீர். நதியாய் பாய்கின்றீர், நதியாய் பாய்கின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல,
என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என் கால்கள் சறுக்கிடும் போது உம் கிருபையால் தாங்குகின்றீர், என் கால்கள் சறுக்கிடும் போது உம் கிருபையால் தாங்குகின்றீர், உள்ளத்தில் துயரம் பெருகிடும் போது ஆறுதல் தருகின்றீர், உள்ளத்தில் துயரம் பெருகிடும் போது ஆறுதல் தருகின்றீர், ஐயா ஆறுதல் தருகின்றீர், ஆறுதல் தருகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. மின்சார விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருமுறை தனது அலுவலகத்தில் வேலை பார்த்தவர்களிடம் மின் விளக்குக்கு பயன்பெறுகிற சிறந்த உலோகம் எது என்று கண்டுபிடிக்கும்படியாகவும் நூற்றுக்கணக்கான உலோகங்களை ஆராயும்படியாகவும் பணித்தார். அநேக நாட்களுக்கு பின்பு அன்னாரின் உதவியாளர்கள் தாங்கள் பணித்த வேலைகள் எல்லாம் விருதாவாயின, ஏனென்றால் இவ்வளவு நாட்கள் ஆகியும் அவர்களால் கண்டுபிடிக்க கூடாமல் போயின என்றார். அதற்கு தாமஸ், அப்படியா என்று சோர்ந்து போகாமல், ஒன்றை கற்றுக்கொண்டேன், இந்த உலோகங்களெல்லாம் சிறந்த மின்விளக்கை உருவாக்குவதற்கு தகுதி இல்லை என்று உறுதியாக சொன்னார். ஆகவேதான் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போனது என்றும் பிற்பாடு வேறு உலோகங்களை நாடலானார். இதை கேட்ட பார்த்த அன்னாரின் உதவியாளர்கள் வியப்புற்றனர். ஆம் நேயர்களே, அநேக முறை ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது மிகுந்த சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் ஆரம்பிப்போம். அந்த வேலையை குறித்து பல கோணங்களில் சிந்திக்கவும் விளம்பரப்படுத்தவும் செய்வோம். ஆனால் பாதி வேலை முடிந்ததும் அந்த உற்சாகங்கள் குறைந்து சோர்வாகி ஏனையா என்ற கேள்வியுடன் அநேகர் பாதியில் நிறுத்தும் நிலை ஏற்படுவதுதான் உண்மை. அநேகருடைய எதிர்மறையான பேச்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சோர்வுக்குள்ளாக்கி மனமடிவு உண்டாக்குகிறது. நான் இதை முடிப்பேன் என்று ஆரம்பிக்கப்பட்ட அநேக வேலைகள், அநேக ஊழியங்கள் இன்று பாதியிலே நின்று விடுகிறது. ஆம், சோர்வுகள் ஒரு மனிதனை சொக்க வைக்கின்றது. என்னதான் இதற்கு வழி என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் இடிந்து கிடந்த அலங்கத்தை கட்ட நெகேமியா வந்ததும் அவனோடு கைகோர்த்து எருசலேம் ஜனங்கள் தங்கள் கைகளை திடப்படுத்தி பாதி மட்டும் கட்டி முடித்த பிற்பாடு மனசோர்வு, தோல்வி, பயம், எதிர்மறையான வார்த்தைகள் என்ற இந்த நான்கு விதமான காரியங்கள் அவர்கள் அந்த வேலையை பாதிக்கு மேல் கட்ட செய்ய தடையாக மாறியது. ஒருவேளை உங்களுடைய வேலையிலும் இப்படி காணப்படலாம். ஒருமுறை யூத ஜனங்கள் 10 முறை இதை கட்டி முடிக்க முடியாது என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆகவே ஜனங்களும் முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு வேலை செய்வதை நிறுத்தினர். தன்னால் ஏற்படுத்தின திட்டங்கள் தவறு அல்ல, அதை செயல்படுத்துவதில் மாற்றங்கள் தேவையாக இருக்கலாம் என்று உணர்ந்த நெகேமியா அந்த வேலையை புதிய திட்டத்தோடு செய்ய ஆரம்பித்தார். நாம் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரின் பிள்ளைகள் என்பதை மீண்டும் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தி தங்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து பார்க்கவும்,
அவர்களுக்காக யுத்தம் செய்யவும் கட்டளையிட்டார். தடைகள் மாறியது. அதை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எபிரேயர் 12:1 பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நாய்க்கு பயந்து ஓடிக்கொண்டே இருந்தால் அதுவும் உங்களை விரட்டிக்கொண்டே இருக்கும். சற்று நின்று அதை எட்டி பாருங்கள், அதுவும் நிற்கும். நேயர்களே, நாம் பொறுமையோடே நம்முடைய இலக்கை நோக்கி ஓடக்கடவோம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். குரல் கொடுப்பேன், குரல் வளம் தந்தவர்க்கு குரல் கொடுப்பேன். குரல் கொடுப்பேன் நான், குரல் கொடுப்பேன், குரல் தந்த இயேசுவுக்கு குரல் கொடுப்பேன். கும்பிடுவேன் நான், கும்பிடுவேன், குரல் ஓசை முழங்கியே கும்பிடுவேன். கும்பிடுவேன் நான், கும்பிடுவேன், குரல் ஓசை முழங்கியே கும்பிடுவேன். குரல் கொடுப்பேன் நான், குரல் கொடுப்பேன், குரல் தந்த இயேசுவுக்கு குரல் கொடுப்பேன். எனக்கு வாய் கொடுத்தார், கொடியவன் என்னை சேர்த்து கொண்டார். பொன்னைவாயன் எனக்கு வாய் கொடுத்தார், கொடியவன் என்னை சேர்த்து கொண்டார். பயந்திருந்தேன் என்னை பாடச் செய்தார், பணிந்தேன் ஆளும் குரல் கொடுப்பேன். குரல் கொடுப்பேன் நான், குரல் கொடுப்பேன், குரல் தந்த இயேசுவுக்கு குரல் கொடுப்பேன். அரக்கனை அழித்திட ஆற்றல் தந்தார், அனுதின உணவுடன் நாடை தந்தார், அரக்கனை அழித்திட ஆற்றல் தந்தார். புலன்களை அடக்கிட ஆவி தந்தார், புகழ்ந்தேன் ஆளும் குரல் கொடுப்பேன். குரல் கொடுப்பேன் நான், குரல் கொடுப்பேன், குரல் வளம் தந்தவர்க்கு குரல் கொடுப்பேன்.
இசையினும் இனியது மோனமன்றோ, மோனத்தின் விளைவிடம் இயேசுவன்றோ. இசையினும் இனியது மோனமன்றோ, மோனத்தின் விளைவிடம் இயேசுவன்றோ. தொழுதிடுவோர் பெரும் ஜாதி என்றோ, தொழுதே நாளும் குரல் கொடுப்பேன், குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன். குரல் வளம் தந்தவர்க்கு குரல் கொடுப்பேன், குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன். குரல் தந்த இயேசுவுக்கு குரல் கொடுப்பேன். கும்பிடுவேன் நான் கும்பிடுவேன், குரலோசை முழங்கியே கும்பிடுவேன். கும்பிடுவேன் நான் கும்பிடுவேன், குரலோசை முழங்கியே கும்பிடுவேன். குரல் கொடுப்பேன் நான் குரல் கொடுப்பேன், குரல் வளம் தந்தவர்க்கு குரல் கொடுப்பேன். கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:24. நீதிமொழிகள் 3:24 வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். ஆம் அன்பான நேயர்களே, இன்றைக்கு நாம் இரவில் உறங்குவதற்காக செல்லுகிறோம் என்று சொன்னால் நம்மில் எத்தனை பேருக்கு நன்றாக தூக்கம் வருகிறது? நம்மில் எத்தனை பேர் உறங்கும்போது பயப்படாமல் தூங்குகிறோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். உறக்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய சரீரத்திற்கு ஓய்வு அவசியம். நாம் நித்திரையில் இருக்கும் பொழுது நம்முடைய சரீரம் தேவையான ஓய்வை பெற்றுக்கொள்ளுகிறது. நாம் சரியாக தூங்கவில்லை என்று சொன்னால் சரீரம் பலவீனப்படும். அப்படி இன்றியமையாத அந்த உறக்கம் நம்மில் சரியாக வருவது கிடையாது. ஆம், தூக்கம் சம்பந்தப்பட்ட பலவித வியாதிகளால் 6 கோடி அமெரிக்கர்கள் அவதிப்படுகிறார்கள். இந்தியாவில் 1.5 கோடி மக்கள் இவ்வாறு அவதிப்படுகிறார்கள். சில மணி நேரம் தூக்கம் கிடைத்தால் போதும் என்று ஆசைப்படுகிறவர்கள் அநேகர். எவ்வளவு நேரம்தான் தூங்கினாலும் தூங்கியது போல் உணராதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சரியான தூக்கம் இல்லையே, நிம்மதியான தூக்கம் இல்லையே என்று சொல்லி புலம்புவர்கள் எத்தனை எத்தனையோ பேர்கள். ஆனால் தூக்கம் நழுவிப் போகிறது, களைப்பும் எரிச்சல் மட்டுமே அநேகருக்கு மிஞ்சுகிறது. இதனால் என்ன நடக்கிறது? நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து சரீரத்தில் தேவையான உற்பத்தி சக்தியும் குறைகிறது. நாம் பாதுகாப்பான வீடுகளில் குடியிருந்தாலும் நாம் பயந்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால்தான் நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி கூறுகிறார், நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி. ஆம், நாம் சாதாரணமாக யோசிக்கிறோம், ஏன் இப்படி சாலமோன் கூறினார் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பர்களே, ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் பயப்படாமல் நிம்மதியான தூக்கத்தை, இன்பமான நித்திரையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் விரும்புகிறார். ஆனால் அநேகருக்கு அது கிடைப்பது கிடையாது. கவலையும் மனச்சோர்வும் தான் அநேகருக்கு இருக்கிறது. அனுதின கவலைகள் இல்லாமல் தேவனோடு இருக்கும் பாதுகாப்பான எதிர்காலம் பற்றி கிறிஸ்தவ விசுவாசம் பேசுகிறது. இந்த பாவ உலகத்தை தேவன் ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். பயங்கரங்கள் இல்லாத ஒரு உலகத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். மோசமான காரியங்களை நாம் நினைக்கக்கூட போவதில்லை. ஜெபம் என்னும் ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கிறது. ஆகையினாலே நாம்
ஆண்டவர் நமக்கு புதியதாக படைக்கப் போகிற அந்த உலகத்தை நம்முடைய நினைவில் வைத்து நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரிடம் நம்முடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஆம், அதுதான் ஜெபம். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தேவைகளை, நம்முடைய பலவீனங்களை நாம் தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு தைரியத்தை கொடுக்கும்படியாய் இருக்கின்றன. தேவன் நம்மில் அக்கறையுடையவராக இருக்கிறதுனால் நம்முடைய வாழ்வில் எளிதாக நாம் சாதிக்கலாம். நம்மை தூதர்கள் பாதுகாக்கிறார்கள் என்கின்ற நிச்சயத்தோடு நாம் தூங்கலாம். அன்பர்களே, வேதம் நமக்கு அப்படித்தான் தைரியத்தை கொடுக்கிறது. நம்மை பாதுகாக்கும்படியாய் நமக்கு தூதர்கள் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் அந்த இன்பத்திற்குள்ளாக கடந்து செல்ல முடியும். நம் தூக்கம் சிறு குழந்தையின் தூக்கம் போல் இருக்கும். நம் கவலைகளை நம் தேவனிடம் நாம் விட்டுவிட வேண்டும். இயேசு தம்முடைய வருகையை பற்றிய பெரும் வாக்கு தத்தத்தை சொல்வதற்கு முன்னராக உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கூறியிருக்கிறார். ஆம், யோவான் 14:1 நாம் இதை வாசிக்கிறோம். அப்படியென்றால் என்ன அர்த்தம்? நாம் ஒருபோதும் எந்தவித காரியத்திற்காகவும் நாம் பயப்படக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். ஆகையினாலே அன்பர்களே, உங்களது ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் திட்டமிடுங்கள். எல்லாவித கோணங்களிலும் சிந்தித்து பார்த்து சரியான செயல்முறையை தீர்மானியுங்கள். நாம் அமைதியாக தூங்குகிற வேளையிலே தீர்வை கண்டுபிடிக்க தேவன் நம் மனதில் கிரியை செய்வார். தேவன் நம்மோடு அங்கே இருப்பதற்காக நாம் தேவனை சோஸ்தரிப்போம். 4:8 சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப் பண்ணுகிறீர் என்று கூறுகிறார். அன்பர்களே, நாம் ஆண்டவரை சார்ந்து இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பலவீனங்களை நாம் தேவனிடத்தில் சொன்னோம் என்று சொன்னால் நாம் நன்றாக நித்திரை செய்ய முடியும். சமாதானத்தோடு பயப்படாமல் இன்பமாக நாம் நித்திரை செய்ய முடியும். அன்பர்களே, நாம் ஆண்டவரை சார்ந்து இருப்போம். தேவனிடத்தில் நம்முடைய பலவீனங்களை கூறுவோம். தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஆறுதலை தருகிறார். நம்முடைய சரீரத்திற்கு மிகவும் தேவையான இனிமையான ஓய்வை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். தேவனிடத்தில் ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்தியறலும். எங்களுடைய சரீரத்திற்கு ஓய்வு அவசியம் என்பதை பார்த்தோம். ஆனால் இந்த பாவ உலகில் ஆண்டவரே எங்களுடைய சரீரத்திற்கு ஓய்வு கிடைப்பதில்லை. நாங்கள் படுக்கும் பொழுது பயத்தோடு ஆண்டவரே, நாங்கள் மனச்சோர்வோடு கவலையோடு நாங்கள் படுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை சார்ந்து வாழ்ந்து ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பாரங்களையெல்லாம் உம்முடைய சமூகத்திலே இறக்கி வைத்து நாங்கள் இன்பமாய் நித்திரை செய்ய கிருபை செய்தரலும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்திற்கு வேண்டிய ஓய்வை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த பரம ராஜ்யத்திலே ஆண்டவரே நாங்கள் இனிமையான ஓய்வில் உம்மோடு கூட கழிகூறும்படியாய் நீர் கிருபை செய்தல் வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையுமுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தியறல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கொன்னைவாயன் எனக்கு வாய் கொடுத்தார், கொடியவன் என்னை சேர்த்து கொண்டார். கொன்னைவாயன் எனக்கு வாய் கொடுத்தார், கொடியவன் என்னை சேர்த்து கொண்டார். பயந்திருந்தேன் என்னை பாடச் செய்தார், பணிந்தேனாலும் குரல் கொடுப்பேன், குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன், குரல் தந்த இயேசுவுக்கு குரல் கொடுப்பேன். Thank you.
அனுதின உணவுடன் நாடை தந்தார், அரக்கனை அழித்திட ஆற்றல் தந்தார். அனுதின உணவுடன் நாடை தந்தார், அரக்கனை அழித்திட ஆற்றல் தந்தார். புலன்களை அடக்கிட ஆவி தந்தார், புகழ்ந்தே நாளும் குரல் கொடுப்பேன், குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன். குரல் வளம் தந்தவர்க்கு குரல் கொடுப்பேன். இசையினும் இனியது மோனமன்றோ, மோனத்தின் விளைவிடம் இயேசுவன்றோ. இசையினும் இனியது மோனமன்றோ, மோனத்தின் விளைவிடம் இயேசுவன்றோ. தொழுதிடுவோர் பெரும் ஜாதி என்றோ, தொழுதே நாளும் குரல் கொடுப்பேன், குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன். குரல் வளம் தந்தவர்க்கு குரல் கொடுப்பேன், குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன். குரல் தந்த இயேசுவுக்கு குரல் கொடுப்பேன், கும்பிடுவேன், நான் கும்பிடுவேன். குரலோசை முழங்கியே கும்பிடுவேன், கும்பிடுவேன், நான் கும்பிடுவேன். குரலோசை முழங்கியே கும்பிடுவேன், குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன். குரல் வளம் தந்தவர்க்கு குரல் கொடுப்பேன். தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.